தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாட்டின் கடைக்கோடி மாவட்டமாக உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருடம் முழுவதும் வந்த வண்ணம் உள்ளனர். முக்கடல்களின் சங்கமம், கன்னியாகுமரி அம்மன் ஆலயம், பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம், பனை ஓலைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட நேர்த்தியான கைவினைப் பொருட்கள், கதிரவனின் உதயமும் மறைவும் என்று கன்னியாகுமரியின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டுள்ளது. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிகபட்சமாக 75% வாக்குகள் பதிவாயின. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் காங்கிரசும் திமுகவும் தலா 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள 15,67,627 வாக்காளர்களில் 782,936 ஆண்களும் 784,488 பெண்களும் மற்றவர்கள் 203 பேருமாக உள்ளனர். வரும் 6 தேதி அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம், திமுக வேட்பாளர் எஸ் ஆஸ்டின், நாகர்கோவில் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் எம் ஆர் காந்தி, திமுக வேட்பாளர் என் சுரேஷ் ராஜன், குளச்சல் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ரமேஷ், காங்கிரஸ் வேட்பாளர் ஜே ஜி பிரின்ஸ், பத்மநாபபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் டி ஜான் தங்கம், திமுக வேட்பாளர் மணி தங்கராஜ், விளவங்கோடு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஆர் ஜெயசீலன், காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் விஜயதாரணி, கிள்ளியூர் தொகுதியில் தமாக வேட்பாளர் கே வி ஜூட்தே, காங்கிரஸ் வேட்பாளர் எஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். கன்னியாகுமரி தொகுதியில் மக்களவைக்கான இடைத்தேர்தலும் வரும் 6 தேதி அன்று நடைபெறவிருக்கிறது. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியின் உறுப்பினராக இருந்த வசந்தகுமாரின் மறைவை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மக்களவை இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. இந்த மாவட்டத்தினுடைய உயிர்நாடியாக விளங்கக்கூடிய பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உட்பட்ட அணைகள் முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும். இதன் மூலம் இந்த மாவட்டத்தினுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அதே போன்று குளங்கள் தூர்வாரதுக்கு கடந்த காலங்களில் அனுமதி வழங்கப்பட்டது, சமீபத்தில் வழங்கப்படாமல் இருக்கிறது. குளங்கள் தூர்வாருவதற்கு அனுமதி தர வேண்டும். குமரி மாவட்டத்துக்கு என்ன செய்யணும் என்பதை சொல்லி செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு விவசாய கல்லூரி, ஒரு பிஎல் வழக்கறிஞர்களுக்குள்ள கல்லூரி, ரெண்டு கல்லூரியும் கொண்டு வரணும். இது போக தொழில் பேட்டைகளை தொடங்கணும், மணல் ஐடி பார்க்கு கொண்டு வரணும், மற்றும் ரப்பர் தொழிற்சாலை. இதுவரை எல்லாரும் பேசி பேசி 50 வருஷமாக நம்ம ஏமாந்துட்டுருக்கோம். அதனால் ஒரு ரப்பர் தொழிற்சாலையை கொண்டு அதன் மூலம் ஒரு பல தொழில்கள் கொண்டு வரதுக்கு உள்ளதையும் கொண்டு வரணும். சுமார் 1.5 லட்சம் மீனவர்கள் வசிக்கும் கன்னியாகுமரி தொகுதியில் கடலரிப்பு தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்பது மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மேலும் பறக்கை தூரங்காடு பகுதியில் நெல் அதிகம் விளைவதால் நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்பது நெல் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. குமரி மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6 தேதி.